பிக் பாஸ் சீசன் சிக்ஸோட கிராண்ட் ஃபினாலேல டைட்டில் வின்னர் அசீம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணோன்னு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. இல்ல எப்படி அசீம் வரலாம், நீதி நியாயம்லாம் எங்க போச்சு, விக்ரமன் தான் வந்திருக்கணும் நியாயப்படி பார்த்தா அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதெல்லாமோ தாண்டி மக்களோட ஓட்டுகள் மூலியமா அசீம் அவர்கள் வென்றாரு டிராஃபிய. ஒரு பக்கம் அவருக்கு எதிர்ப்பு இருந்தாலும், டிசர்விங் வின்னர் இல்ல அவரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் அவருக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெனரல் பப்ளிக் அண்ட் வியூவர்ஸ் மட்டும் இல்லாம செலிபிரிட்டிஸ் நிறைய பேரும் அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. குறிப்பா வனிதா விஜயகுமார் அவர்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் போட்ட டைட்டில் வின்னர் அசீம் அப்படிங்கற போஸ்ட ரீட்வீட் பண்ணிருக்காங்க. அண்ட் யாஷிகா ஆனந்த் அவர்கள் ஃபைனலி டிசர்விங் வின், அசீம் வின் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி அண்ட் கங்கிராச்சுலேஷன்ஸ் அசீம், பட் நான் சிவன் தான் வருவாங்க அப்படின்னு நினைச்சேன், ஷீ இஸ் ஆல்ரெடி எ வின்னர், நிறைய ஹாட்ஸ் வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கற மாதிரி ஒரு ட்வீட் போட்டுருக்காங்க. அண்ட் பிபி சிக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸுமே நிறைய பேர் அசீம்க்கு விஷ் பண்ணிருக்காங்க. ஏடிகே அவர்கள், ஜிபி முத்து அண்ணா எல்லாருமே வாழ்த்துக்கள் அசீம் சொல்லி அவரோட ஒரு போட்டோ எடுத்ததை ஷேர் பண்ணிருக்காங்க அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல. அசீம் ஆர்மி அண்ட் அசீம் ஃபேன்ஸ் எல்லாருமே கங்கிராச்சுலேட் பண்ணிட்டே தான் இருக்காங்க இப்ப வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ நீங்க இந்த டிசிஷன் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. லிட்டில் டாக்ஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. சோ ஆக்சுவலி இந்த சீரியல் ஜேர்னி அப்படின்னு ஒன்று இருந்தாலும் நான் ஆல்ரெடி கேட்டது தான், தட் இஸ் இந்த மார்னிங் போயிட்டு நைட் வரது ஒரு மாதிரி டயரிங்கான வேலை தான். அஃப்கோர்ஸ் நீங்க ஆங்கரிங்ல இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, லைக் மார்னிங் போயிட்டு ஃபுல் டே ஒர்க் பண்றது. ஆனால் இப்போது ஒரு சீன் கூட லைக் குட்டி குட்டி பார்ட்டாக தான் இருப்போம், ஆனால் ஹோல் டே ஹாவ் டு வெயிட் அப்படின்னு இருக்கும்ல, அந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ்ன்னு உங்களுக்கு எதனா இருந்திருக்கா? வேலை பார்க்கறதுனாலே கொஞ்சம் டயரிங் தான், எந்த வேலையாக இருந்தால். ஆமாம், பட் கன்சிஸ்டண்ட்டாக அதை நம்ம செஞ்சுட்டு வரும்போது அதில் நமக்கு ஒரு மாதிரியான பழக்கம் வருது. எஸ், ப்ளஸ் அந்த வேலை நமக்கு பிடிச்சிருக்குங்கிறப்போ அந்த அலுப்பு தெரியாது. ஓகே, மற்றபடி எல்லாமே ஸ்ட்ரென்வஸ் தான் எல்லாருக்குமே. சீரியலில் என்ன கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குன்னா, எப்பவுமே ஒரு இப்போ ஃபிலிமும் சீரியல் கம்பேர் பண்ணிங்கன்னா சீரியல் ஆல்வேஸ் ரன்ஸ் ஆன் அ பட்ஜெட். ஸோ அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் எப்பவுமே இருக்கும். பட் ஆனால் நம்ம டெலிவர் பண்ணுறதுல அங்கே நம்ம சப்டைட்டில் போட முடியாது, பட்ஜெட் இல்லாத காரணத்தினால அப்படின்னு ஃபுல்லாக நம்ம ஃபுல் கொடுக்கணும் இல்லையா. ஸோ அந்த ஒரு ரேஸ் எப்பவுமே இருக்கும், அந்த ஒரு பட்ஜெட் ரேஸ் இருக்கும். ப்ளஸ் நீங்கள் சொன்ன மாதிரி எவ்வளோ சீன்ஸ் எல்லாமே அந்த பட்ஜெட்டுக்குள்ளே வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு இவ்வளோ சீன் முடிக்கணும், இதெல்லாம் ஆர்டரில் இருக்குது, கடகடன் முடிக்கணும் முடிக்கணும். அவர் ஒரு ஆர்டிஸ்ட் வருவாங்க, வரமாட்டாங்க, இருப்பாங்க, இருக்க நாளைக்கு இருக்க மாட்டாங்க, அவங்களுக்காக இருந்து முடிச்சு கொடுக்கணும், இந்த மாதிரியான ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் இருக்கும். பட் அந்த அவுட்புட் வந்து நல்லா வரும்போது, ஒரு சீன் நல்லா வரும்போது, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ எதிர்நீச்சல் நல்லா வரவேற்கப்படுது, அது நல்லா வரவேற்பு கிடைக்கும்போது அதெல்லாம் மறந்து போயிடும். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ நிறைய பேருக்கு ஒரு ஃபேவரட் டைரக்டராக இருக்கிறவர் தான் திருசெல்வம் சார். ஏன்னா 90s கிட்ஸுக்கு வந்து இந்த அம்மா சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கும் போது டைம்லேருந்து அந்த அவரோட சீரியல் பார்த்தே வளர்ந்தாங்க. அதுதான், ஸோ அந்த சீரியல்லாம் பார்த்து வளர்ந்தவங்க நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணுறீங்க அவரோட. ஸோ ஹவு டஸ் இட் ஃபீல்? இட்ஸ் வெரி நைஸ். கோலங்களையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட்க்கு சார் வந்து இந்த ரோல் இது நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு கூப்பிட்டு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஜஸ்ட்டு ஓகே எனக்கு கரெக்டாக இருக்குமா சார் அப்படின்னு கேட்டேன். நீங்கள் பண்ணுங்கள் நல்லா நல்ல ரோல் அப்படி சொன்னப்போ ஜஸ்ட் ட்ரஸ்டட் த டைரக்டர், அவ்வளோதான், வேற ஒன்றும் யோசிக்கல. மற்றபடி அந்த ஒரு லைன் கேட்டோன்னு நமக்கு என்ன சீரியல் பொறுத்தவரைக்கும் நமக்கு ஒன்றும் அந்த கேரக்டரைசேஷன் தான் இருக்க முடியாது. உட்காந்து கதை சொல்றதுக்கு ஒரு பவுண்ட் ஸ்கிரிப்ட் அது மாதிரிலாம் எதுவுமே சீரியல்லாம் போக முடியவே முடியாது. ஸோ 100% நம்ம டைரக்டர் ட்ரஸ்ட் பண்ணும். எஸ், அவர் சொன்னார் அந்த ஒரு வார்த்தை, நான் பண்ணால் கரெக்டாக வருமா சார்? கரெக்டாக வருமா, பண்ணுங்க. ஓகே, அவ்வளோதான், அவ்வளோதான். ஓகே, ஸோ நீங்கள் ஆக்சுவலி ரெண்டுத்துலையுமே ஒர்க் பண்ணனால இட்ஸ் லைக் அவ்வளோ இயர்ஸ் யூ ஹவ் பீன் வித் ஹிம். அப்போ இருந்த திருசெல்வம் சார், இப்போ இருந்த திருசெல்வம் சார், இந்த என்னன்னு சொல்லுங்க, சேஞ்சஸ் ஆர் எப்படி நீங்கள் அவரை பார்க்குறீங்க? ஆக்சுவலாக அது இப்போ சொன்னால் அது காமெடியாக இருக்கும். நான் கோலங்கள் ஒர்க் பண்ணும்போது நான் சாரோட ரொம்ப பேசினதே கிடையாது. ஹலோ சார், அவ்வளோதான், நானே கம்மியாக தான் பேசுவேன், இப்பவும் கம்மியாக தான் பேசுவேன், அப்போ இன்னும் கம்மியாக பேசுவேன். குட் மார்னிங் சார், அங்கே நில்லுங்க, இங்கே நில்லுங்க, அவ்வளோதான் எனக்கு தெரியும். நம்ம வேலை உண்டு அப்படின்னு போக வேண்டியது. ரொம்ப ரொம்ப அவரோட இன்ட்ராக்ட் பண்ணுற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல, இல்லை நான் ஏற்படுத்திக்கல. தெரியும் 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 தெரியும். அதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஞாபகம் இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. இதுக்கு ஃபோன் பண்ணப்போ தான் நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கான? ஏன்னா நான் எதிர்பார்க்கல ஞாபகம், உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா சார்? கண்டிப்பாக ஏன் ஞாபகம் இல்லாமல், ஓ பரவாயில்லையே அந்த மாதிரி. ஸோ அப்போ இருக்கிற பட் எல்லாரும் சொல்றது அப்பவும் சார் வந்து ஜாலியாக அமைதியாக தான் இருப்பார், ரொம்ப லவுடாக இருக்க மாட்டார். இப்போ அதே மாதிரி தான், ரொம்ப அப்சர்வன்ட். சாரோட கண்ணில் இருந்து எதுவுமே மிஸ் ஆகாது, யாருமே கவனிக்கல அப்படின்னு நம்மள நினைச்சுட்டு ஏதாவது ஒரு மூலையில் நம்ம இல்லை யாரா இருந்தாலும்
அவங்களோட ஏதாவது மூலையில் என்னைக்காவது ஒரு நாள் செஞ்சிருப்பா, அது ஒரு ஒரு மாதம் கழிச்சு நீங்கள் இப்படி பண்ணுவீங்களே அப்படின்னு, இவர் எப்போ இதை பார்த்தாரு எப்போ நோடு, அது மாதிரி ரொம்ப அப்சர்வன்ட்டாக இருப்பார். ஒவ்வொருத்தங்களை ரொம்ப அழகாக அவங்கவுங்க மாதிரி நடிச்சு காட்டுவார். நடிச்சு காட்டுனா மிமிக், நான் இப்போ மிமிக்ரி பண்ண போகிறேன் அப்படி இல்லை, புரியுது, இப்போ நீங்கள் எப்படி பேசுவீங்கன்னா அதே மாதிரி எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணி காட்டிடுவார். ஒரு ரோலுக்கு ஒருத்தரை பிக் பண்ணி, நீங்கள் சும்மா இருக்கும்போது அதை அப்படி பண்ணுவீங்கல்ல, அதை இப்போ பண்ணிடுங்க அப்படின்னு, அந்த மாதிரி ரொம்ப அப்சர்வன்ட், ரொம்ப விட்டி, டைமிங்ல பயங்கரமா ஜோக் அடிப்பாரு, அதே டைம் சீரியஸ் ஆகாம சீரியஸாவும் ஆயிடுவாரு. ஸோ அந்த மாதிரி தான், எல்லாம் அமைதியான, எல்லாமே ஒரு அமைதியோட ஒரு நிதானத்தோட தான் இருக்கும். எஸ் ஓகே. எது நீச்சல் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல வரவேற்பு வந்துக்கிட்டே இருக்குல்ல, ஸோ இது வந்து ஒன் பாசிட்டிவ் சைட். இப்போ ஜென்ரலாகவே இப்போ இந்த சோஷியல் மீடியா அப்படின்னு வந்துச்சுனாலே அப்படியே நெகட்டிவிட்டி அப்படியே திணிச்சுக்கிட்டே இருப்பாங்க, எங்கேருந்து வருது ஏன் வருதுன்னு கூட தெரியாத அளவுக்கு இருக்கும். அப்படி ஒன்று தான் வந்து எது நீச்சலுக்கு வந்து இது வந்து ஏன் ஒரு கான்ட்ரவர்சி ஆக்குனாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க, இன்னொரு பக்கம் அந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் அந்த இது ஒரு சீனுக்காக நீங்க வர்க் பண்றதுனால யூ நோ இல்ல, சோ அந்த நெகட்டிவிட்டி எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்ல நெகட்டிவிட்டி பாசிட்டிவிட்டினா எல்லாமே நமக்கு ரிலேட்டிவ் தான் லைஃப்ல. இப்போ ஒரு விஷயத்துக்கு நிறைய நெகட்டிவிட்டி பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி எவ்வளவு வருதுன்னு பார்த்தா, எதிர்நீச்சல் பொறுத்த வரைக்கும் நெகட்டிவிட்டியோட பாசிட்டிவிட்டி ரொம்ப நிறைய, அதனால எங்களுக்கு ஆக்சுவலா அந்த நெகட்டிவிட்டி தெரியல. ஸோ அதனால வி டோன்ட் ஃபீல் நெகட்டிவ்லி கிரிட்டிசைஸ்ட் அட் ஆல். பட் இப்போ வர சில கிரிட்டிசிசம் இப்போ நீங்கள் சொன்னீங்க, அதெல்லாம் ஒரு கதைக்கு வர கிரிட்டிசிசம் தான். இப்போ பெண்கள் வந்து ரொம்ப ஒடுக்கப்படுற மாதிரி காட்டுறாங்க, இல்லை இப்படிலாம் பெண்கள் இருக்காங்களா இந்த காலத்தில், யார் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்டாலும் அப்படி யாருமே இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியுமா? புரியுது, முடியாது இல்லையா? யூ கான் சே, உங்களுக்கே தெரிஞ்சு யாராவது அப்படி இருப்பாங்க. நீங்கள் பார்க்கும்போது ஐயோ அவங்க ஈஸியா ரிலேட் பண்ணிக்க முடியுதானே, இவங்க வீட்டுல எப்படி தானே, ஐயோ நம்மளையும் இது மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்களே, இது மாதிரிலாம் தோன்றது நிறைய இருக்கு. ஸோ அங்கேயே அது நியூட்ரலைஸ் ஆயிடுது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ அதை பத்தி தெரியாதவங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னு கேக்குறாங்க, பட் அவங்களுக்கு இது ஒரு ஐ ஓப்பனர் தான். இப்படி பேசுறவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. ஒரு எங்கேயுமே இப்போ எங்களோட மாமா கேரக்டர் பார்த்தீங்கன்னா, ஆதி குணசேகரன் கதாபாத்திரம், அவர் வந்து கெட்டவரா நல்லவரானா அவர் அவர் வீட்டில் நல்லா சம்பாதிக்கிறாரு, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல சோறு போடுறாரு, எல்லாருக்கும் நல்ல துணி எல்லாமே நல்லா செய்கிறாரு. இப்போ அவர் எப்படி கெட்டவர் ஆகிறாரு? புரியுது. ஸோ அந்த